ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமணம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை கார குழம்பு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்புங்க. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வானல் எடுத்துக்கிட்டேங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். பேர்கடலை போட்டு வறுத்துக்கலாங்க. பூண்டு, புளி, கொஞ்சமாக காஞ்ச மிளகாங்க, இதையும் போட்டு வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். இது வந்துட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கணுங்க. எண்ணெய் போட்டோம்னா வேர்க்கடலையில் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயும் சேர்ந்து நல்லா முத்தியாகிடுங்க. அது பொடி பொடியாக இருக்காது, அதனால் ட்ரையாகவே வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. ஆற விடலாம் கொஞ்ச நேரம். இதுக்குள்ளே கொஞ்சமாக அப்புறமா அதே தவா வச்சுக்கின்னு அதே கடாயை வச்சுக்கிட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் வந்துட்டு நல்லா நிறைய கருவேப்பிலை போடுறேங்க. அது நம்ம எண்ணெயில் வதக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கருவேப்பிலை இருக்கிற பச்சை வாசனை போயிடும், ஒரு நல்ல டேஸ்ட்டாக ஒரு மணம் வருங்க. சில பேர் காய வச்சுட்டு கூட பொடி பண்ணுவாங்க, ஆனால் இது மாதிரி வறுத்துக்கிட்டோம்னா எண்ணெயில் நல்லா இருக்குங்க. நல்லா வறுப்பட்டுடுச்சு, நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். இதையும் வேர்க்கடலையில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிட்டால் நல்லா அரைப்படுங்க. கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கிறதுனால ஒரே வாட்டியே போட்டோம்னா அது அரைப்படாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோட்லேயே அடிச்சுக்கணுங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சுட்டு மிக்ஸி சூடாகிடுச்சின்னா அது அப்படியே முத்தையாகிடும், அதனால் பல்ஸ் மோட்டில் வச்சு வச்சு கொஞ்சம் ஆற்றி ஆற்றி மிக்ஸியில் அடைச்சிக்கணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது அரைச்சிட்டு பார்க்கலாங்க. அரைச்சாச்சு, இது மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு வானல் வச்சுக்கிட்டேங்க. அதே வானல் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுக்கிட்டால் நல்லா இருக்குங்க. அதில் கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, வெங்காயம் மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிட்டால் சீக்கிரமாக வதங்கும். இப்போ தனியா பொடி, மிளகாய் பொடிங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதையும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ புளி எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன எலுமிச்சங்காவில் புளி எடுத்தேன், அதை கலக்கி வச்சுட்டு இருக்கேங்க. உங்களை காட்டுறதுக்காக அந்த புளி வச்சுருந்தேன். அந்த கலக்கிக்கு இருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம், புளி தண்ணி. இப்போ கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவைப்படுற உப்பு போட்டுக்கலாங்க.
இதை நல்லா மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேகும், நல்லா கொதிக்கணுங்க குழம்பு, மேலே எண்ணெய்லாம் வரணும். நல்லா வெந்துடுச்சுங்க நம்ம கார குழம்பு, ரொம்ப நல்லா மணமாக இருக்குங்க. இது ஒரு 15 நிமிஷம் நான் இதே மாதிரி மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கினேன். கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள், இது மாதிரி திக்னஸ் வரணும், சைட்ஸ்க்கு ஆயில் வரணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை பொடி, வேர்க்கடலை கருவேப்பிலை, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நமக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போது ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த பொடி போட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா கொதிக்க வச்சுக்கிட்டா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சிங்க பாருங்க. குழம்பு பார்த்தாவே வாயில் தண்ணி வருது. இது களிக்கு நல்லா இருக்குங்க, சாதம் சுடு சுடு சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நமக்கு வெஜிடபிளும் அவசரம் இல்லைங்க, எதுவும் இல்லைன்னாலும் இது மாதிரி வீட்டில் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட நம்ம கருவேப்பிலை கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.